அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது வகுப்பு 2வது பாடம் கலப்பு எண்கள். இதில் உள்ள பயிற்சி 2.5 அல்லது எக்ஸசைஸ் 2.5. இதில் உள்ள 8வது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். இந்த இருக்குது பயிற்சி 2.5. இதில் 8வது கணக்கு பாருங்கள். இசட், ஐ இன்ட்டு இசட் மற்றும் இசட் ப்ளஸ் ஐஇசட் ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்டு அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு 50 சதுர அலகுகள் எனில் மாடுலஸ் இசட்டின் மதிப்பை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு முக்கோணத்தோட முனைப்புள்ளி, அப்போ 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. அந்த முக்கோணத்தோட பரப்பு வந்துட்டு கொடுத்துட்டாங்க 50 சதுர அலகு அப்படின்ட்டு. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, மாடுலஸ் இசட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணுமா. ஓகேவா, கணக்கில் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கேன். 3 புள்ளி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 புள்ளி வந்துட்டு ஒரு முக்கோணத்தோட முனைப்புள்ளியாக இருந்துச்சுன்னா முக்கோணத்தோட பரப்பு வந்துட்டு 50 சதுர அலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, மாடுலஸ் இசட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இசட் என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம வந்து புள்ளி வடிவத்தில் எழுதணுமா, அதாவது எக்ஸ்கமா ஒய் வடிவத்தில் எழுதணும். நம்மளுக்கு இங்கே எக்ஸுங்கிறது என்னதாக இருக்கும் அப்படின்னா மெய்ப்பகுதியாக இருக்கும், அதாவது ஐ இல்லாதது. கற்பனை பகுதி வந்துட்டு ஒய். ஓகேவா, அதாவது நம்மளுக்கு இங்கே ஒய் இருக்குது, ஆக்சுவலாக எக்ஸ்கமா ஒய்லையும் ஒய். ஓகேவா, இந்த புள்ளி அப்போ எப்படி இருக்கும்னா எக்ஸ்கமா ஒய்யாக இருக்கும். அடுத்து இதை நம்ம ஐ இசட்டை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஐஇன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எழுதுவோமா. அப்போ ஐயை வச்சு இதை பெருக்கும் போதில் ஐஎக்ஸ், ஐ இன்ட்டு ஐ வந்துட்டு மைனஸ் ஒன்னா, அப்போ மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே ஒய் இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் மெய்ப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் தான் மெய்ப்பகுதி. அப்போ எக்ஸுங்கிறது வந்துட்டு மைனஸ் ஒய் இந்த புள்ளியை பொறுத்த வந்துக்கு. ஓகேவா, ஒய்ங்கிறது என்னென்னா கற்பனை பகுதியா, கற்பனை பகுதி என்னது எக்ஸு, அப்போ இது வந்துட்டு ஒய்ங்கிறது. ஓகேவா, அதாவது இங்கே இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன் எடுத்துக்கிறோம். இதை எக்ஸ் டூ ஒய் டூ ரெண்டு புள்ளி இருக்குது. அடுத்து 3வது புள்ளி வந்துட்டு இதை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்னு பாருங்கள், இசட் ப்ளஸ் ஐ இசட்டா, இசட் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஐஇசட் என்னது இங்கே கண்டுபிடிச்சிருக்குது. ஓகேவா, அப்போ என்னது ஐஎக்ஸ் மைனஸ் ஒய்யா, அதை எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு மெய்ப்பகுதி எது கற்பனை பகுதி எதுன்னு தனித்தனியாக எழுதிக்கலாம். மெய் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு மைனஸ் ஒய் வந்து மெய்ப்பகுதி ப்ளஸ் ஐ போட்டுக்கோங்க, ஐயை தனியாக எடுத்திருக்கோம். கற்பனை பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய், இந்த ஐயையும் எடுத்துட்டோமா, அப்போ இங்கே என்ன இருக்குது எக்ஸு, அப்போ ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா, அப்போ இந்த புள்ளி என்னென்னா எக்ஸுங்கிறது என்னது மெய்ப்பகுதி, எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா, ஒய்ங்கிறது வந்து கற்பனை பகுதி, ஒய் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா, அப்போ இது வந்துட்டு எக்ஸ் த்ரீ, இது வந்து ஒய் த்ரீ. இப்போ முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலாவில் நம்ம போட போகிறோம். ஃபார்முலா என்னது 1/2 அப்படின்னு வரும். ஒரு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்க அதாவது படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் டூ ஒய் டூ, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ. அடுத்து இந்த எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னை திரும்ப எழுதிக்கணும். ஈக்குவல்டு 50 சதுர அலகு நம்மளுக்கு கொடுத்தனால நான் எழுதியிருக்கேன். ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இதை இப்படி பெருக்கி இதெல்லாம் கூட்டி எழுதணும். அடுத்து மைனஸ் போட்டுட்டு இந்த ரெண்டையும் பெருக்கி கூட்டி எழுதணும். ஓகேவா, இப்போ எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். செய்யும் போதில் நம்மளுக்கு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். நம்மளுக்கு எக்ஸ் ஒன் என்னது எக்ஸு, ஒய் ஒன் வந்துட்டு ஒய், அதே மாதிரி எக்ஸ் டூ என்னது மைனஸ் ஒய், ஒய் டூ வந்துட்டு எக்ஸு, எக்ஸ் த்ரீ என்னது இங்கே இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் த்ரீ என்னன்னா ஒய் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா, அடுத்து எக்ஸ் ஒன் என்னது எக்ஸு, ஒய் ஒன் வந்துட்டு ஒய். ஓகேவா, இப்போ 50 சதுர அலகு எழுதிட்டேன். பண்ணுறோன்னா 1/2 இங்கிட்டு வச்சுக்கிறோம். இந்த இதை இப்போ பெருக்கி எழுத போகிறோம். ஓகேவா, நான் முதல் சொன்னேன்ல அப்படி தான், அதாவது எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் போட்டுக்கணும், மைனஸ் ஒய்யையும் ஒய் ப்ளஸ் எக்ஸையும் பெருக்கணும். முதல் எழுதிக்கலாம். ஓகேவா, எதை எதை பெருக்கிறோம் அப்படின்ட்டு, அடுத்து ப்ளஸ் போட்டுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யையும் ஒய்யையும் பெருக்கணும். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணால் இது வந்து தனி. ஓகேவா, அடுத்து மைனஸ் போட்டு ஆப்போசிட்டில் இந்த ரெண்டே இப்போ பெருக்கிறோம். ஓகேவா, புரியுதா, ஒய்யையும் மைனஸ் ஒய்யையும் பெருக்கணும்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து எக்ஸையும் எக்ஸ் மைனஸ் ஒய்யையும் பெருக்கணும், ப்ளஸ் போட்டுக்கிட்டு எக்ஸையும் எக்ஸ் மைனஸ் ஒய், அடுத்து ப்ளஸ் போட்டுக்கணும்,
y plus x ayum x ayum perukanum appo y plus x into x okay va avladha equal to 50 sadhara alagu ipo parunga inda 1 by 2 vandu inge kondu poira adhavadhu into la okay va appo 50 into 2 nu varum inge ulladala nam ipo vandu perikki elda porom eppdin parunga x square அப்படி எழுதிக்கிறோம் மைனஸ் y வச்சு இந்த ரெண்டையும் பெருக்கணும் மைனஸ் y வச்சு y பெருக்கணும்னா மைனஸ் y ஸ்கொயர் அடுத்து மைனஸ் y ஐயும் x ஐயும் பெருக்கணும்னா மைனஸ் xy ஓகேவா அடுத்து இந்த y வச்சு x பெருக்குறோம் பிளஸ் xy அடுத்து மைனஸ் y இன்டு y மைனஸ் y ஸ்கொயர் ஓகேவா அடுத்து இது ஃபுல்லா போட்டுக்கோங்க அடுத்து மைனஸ் போட்டுக்கலாம் இந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் y ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம் x வச்சு x பெருக்குறோம் பிளஸ் x ஸ்கொயர் x ஐயும் மைனஸ் y ஐயும் பெருக்குறோம் அப்ப மைனஸ் xy அடுத்து y ஐயும் இந்த x வச்சு இந்த ரெண்டையும் பெருக்கணுமா y into x பிளஸ் xy x into x வந்துட்டு x ஸ்கொயர் ஓகேவா அடுத்து பாருங்க இதெல்லாம் இப்போ வந்துட்டு இந்த மைனஸ் வந்துட்டு இதுக்கெல்லாம் உள்ள கொண்டு போய் பெருக்கி எழுத போறோம் இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி x ஸ்கொயர் போட்டுக்கறோம் minus y square minus y square அப்ப minus 2 y square ஓகேவா ரெண்டு தடவை இருக்கல அப்ப 2 y square அடுத்து minus xy இங்க வந்து plus xy அப்ப இது வந்துட்டு கேன்சல் ஆயிடும் அதாவது 0 ஆயிரும்ல அதுக்காக தான் அடுத்து இந்த minus வச்சு உள்ள பெருக்குறோம் minus into minus plus y square minus into plus minus x square அடுத்து பாத்தீங்கன்னா minus xy இங்க plus xy அப்ப இதுவும் 0 ஆயிரும் இதையும் கேன்சல் பண்ணிரலாம் அடுத்து மைனஸ் ஐயும் பிளஸ் ஐ இன்டு பண்ணனா மைனஸ் x ஸ்கொயர் ஓகேவா ஈக்குவல் டு 50 ஐ ரெண்டையும் பெருக்கனா 100 சதுர அலகுன்னு இருக்கும் இப்போ பாருங்க x ஸ்கொயர் இங்க ஒரு மைனஸ் x ஸ்கொயர் அப்ப ரெண்டை நம்ம அடி கொடுத்துறலாம் அதாவது 0 ஆயிரும் அடுத்து இந்த ரெண்டு இப்போ இங்க y ஸ்கொயர் தான் இருக்கு இங்க y ஸ்கொயர் தான் இருக்கு இங்க வந்துட்டு மைனஸ் 2 y ஸ்கொயர் இங்க பிளஸ் y ஸ்கொயர் அப்ப மைனஸ் 2 பிளஸ் 1 அப்ப நமக்கு என்ன வருது மைனஸ் 1 அதாவது மைனஸ் 2 ல இருந்து 1 கழிச்சு பெரிய நம்பர் குறி அடையாளம் போடணும் 2 ல இருந்து 1 கழிச்சா 1 பெரிய நம்பர் குறி அடையாளம் மைனஸ் அப்ப மைனஸ் y ஸ்கொயர் னு இருக்கும் அடுத்து மைனஸ் x ஸ்கொயர் இருக்கு ஈக்குவல் டு 100 னு வருமா அடுத்து பாருங்க மைனஸ் பொதுவா எடுத்துறோம் பொதுவா எடுத்தோம்னா என்ன வரும் இங்க உள்ள y ஸ்கொயர் இருக்கும் அதே மாதிரி பிளஸ் x ஸ்கொயர் இருக்கும் ஓகேவா ஈக்குவல் டு 100 இது வந்துட்டு பரப்பா பரப்பு வந்துட்டு எப்பயுமே மைனஸில் இருக்காது ப்ளஸில் தான் இருக்கும் அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேவா என்ன பண்ண போகிறோன்னா வர்க்க மூலம் எடுக்க போகிறோம் அதாவது ஸ்கொயர் ரூட் ஓகேவா ரூட் எடுக்கிறோம் ரெண்டு சைடும் அப்போ இப்படி ரூட் போடுறோம் ஓகேவா அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது எதுக்குரிய ஃபார்ம்லா ஒரு கலப்பெண்ணோட எண் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலாவா கலப்பெண் அப்போ எப்படி இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ங்கிற கலப்பெண்ணுக்கு எண் மதிப்பு கண்டுபிடிச்சோன்னா இப்படி தானே வரும் அதனால நான் இதை இப்படி எழுதிக்கிறேன் ஓகேவா ஈக்குவல் டு ரூட் 100 அதை 100 வந்து நம்ம 10 × 10 எழுதலாமா ரூட் இருந்தால் இப்போ ஒரு 10 நம்ம வெளியே எடுத்துடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இது என்னது நம்ம எடுத்த இசட் தானே எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ங்கிறது அப்போ மாடுலஸ் இசட்னு வந்திருக்கு மாடுலஸ் இசட் என்னன்னு வந்துருச்சு 10 ஓகேவா இது நம்ம எடுத்த இசட்னால தான் நான் உள்ளே வந்து இசட் போடுறேன் இதுதான் நம்மளுக்கு கேட்டது கணக்கில் அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ